அது யாரு? துரைமனுடைய மகன். அவரை போய் யாராவது மிரட்ட முடியுமா? ஒரு சாதாரண திமுக தொண்டனை கூட மிரட்ட முடியாது. இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி பில்டப் பண்ண வேண்டியதான். நாங்க நல்லது செஞ்சு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செஞ்சோம் நாங்க சொல்றோம். உறுப்பினர் சேர்த்து உறுப்பினர் சேர்த்து சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். காணொலி காட்சி மூலியமா உள்ள உட்காந்துக்கிறாரு, எல்லா இடத்துலயும் போறாரு. நான் நேரா போனா ஊர் ஊரா அவர் போறாருங்கிறாரு. ஊர் ஊரா போற தப்பா, உங்களையெல்லாம் பாக்குற தப்பா. நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேருது. ஆனா அவர் வீட்டுல இருந்துகிட்டு, வீட்டுல இருக்கும்போது கூலி கிளாஸ் போட்டுக்கிறார். அங்க ஓட அந்த நோய் பரவல் வந்துடும் பாத்துக்கிட்டு கிளவுஸ் போட்டு இது போட்டு வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு சூ போட்டுக்கிட்டு எல்லாம் பக்காவா போறாங்க. நாங்க அப்படி போறதே இல்லை. இறைவன் கொடுத்துருக்காரு அந்த உடலை. அரண்டவனுக்கு மிரண்டதெல்லாம் பயன் சொல்றேன். அது சொல்லுவாங்க பழமொழி. அது போல எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அவியில மிரட்ட பயப்படுற ஆளுங்கள அவிய சொல்லுவாங்களா? இந்த நாட்டு மக்கள் நம்புவாங்களா? அது யாரு? துரைமனுடைய மகன். அவரை போய் யாராவது மிரட்ட முடியுமா? ஒரு சாதாரண திமுக தொண்டனை கூட மிரட்ட முடியாது. இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருங்க யாரு வேண்டாங்கிறா? நாங்களா வேண்டாங்கிறாங்க? எங்களுடைய நிலைப்பாடு நாங்கதான் சொல்லியிருக்கோமே. எங்களுடைய நிலைப்பாடு, நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். மதுரையிலேயே எவ்வளவு திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம். ரிங் ரோடு போட்டு கொடுத்துருக்குறோம். நிறைய பாலங்கள் வேலையாகுது. இந்த வைகை ஆற்றின் ஓரமாக ரெண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டணம் கட்டி கொடுத்துருக்கோம். அதில் நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே கூட எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து கொடுத்துருக்குறோம். சட்டக்கல்லூரியை கொடுத்துருக்குறோம். அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம். இப்போ கல்வியில் நிறையா திட்டங்களை கொடுத்துருக்குறோம். குடி மராமத்து திட்டத்தில் நிறைய திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் தடுப்பணிகள் நிறையா கட்டி கொடுத்துருக்குறோம். இப்போ கூட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நான் சென்று வந்தேன். வளர்ச்சி பணி குறித்து இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். தோராயமாக 14,000 கோடி மதிப்பீடில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமாக சுமார் கரூர் மாவட்டத்தில் துவங்கி கரூர், திருச்சி, அது அடுத்தது வந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாடு, இப்படி பல மாவட்டங்களுக்கு சென்று வறட்சியில் இருக்கின்ற அந்த பகுதிகள்லாம், அங்கே இருக்கின்ற ஏரிகள்லாம் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடலில் கலக்குது. அப்படி கடலில் கலக்கின்ற நீரை நாங்கள் தடுப்பணை கட்டி திருப்பி விட்டு வறண்ட பகுதிக்கு ஏரியில் நிரப்புறோம். இவ்வளவு திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். துணிச்சலா மக்களை பார்ப்போம். இந்த ஆட்சியில மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது பொறுக்க முடியாத ஏதாவதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்களையும் சிந்தாம சிதறாம நாங்க செய்துட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்துட்டு சிறப்பான அதிகமான திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கணும்ன்றீங்க. தமிழகத்தோட இரண்டாவது தலைநகரம் மதுரை அறிவிக்கணும்ன்ற மாதிரி தென் மாவட்ட மக்களை நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கு. உங்களோட ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அப்படித்தான் கேக்குறாங்க. அப்படின்னா எத்தனை தலைநகரம் அறிவிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. ஒரு நல்ல திட்டம் தான், ஆனால் நிறைய பணிகள் இருக்கிறதுனால வாய்ப்பு குறைவாக இருக்குது. இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன். இப்படி வந்து ஒரு சோதனையான நேரத்தில் இன்னைக்கு அம்மா கிச்சன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சத்தான உணவை கொடுத்து குணமடைந்து வீடு திரும்பிட காட்சி ஒரு முன் உதாரணமாக இருப்பது என்பதை நான் பாராட்டுகிறேன். அதாவது எது இருந்தாலும் மரணம் என்று சொல்கின்ற போது விசாரணை ஒன்று இருக்குது. அந்த விசாரணையில் யார் தவறு செஞ்சாலும் உடனடியாக எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். விசாரணை செய்யாமல் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. தவறான செய்தி எல்லா இடத்திலுமே, இங்கே இல்லை, திருப்பூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஆக்சிஜனோ அல்லது மருத்துவ உபகரணங்களோ தேவையான அளவு கையிருப்பு இருக்கின்றது. நீங்கள் சொல்கிற அந்த கருத்து சரியாக தவறாக எங்களுக்கு செய்தி வல்ல. அதை நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு அப்படி ஏதாவது அங்கே ஏதாவது இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்.
இப்படி பில்டப் பண்ண வேண்டியதான். நாங்க நல்லது செஞ்சு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செஞ்சோம் நாங்க சொல்றோம். உறுப்பினர் சேர்த்து உறுப்பினர் சேர்த்துன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். காணொலி காட்சி மூலியமா உள்ள வந்துக்கிறாரு, எல்லா இடத்துலயும் போறாரு. நான் நேரா போனா ஊர் ஊரா ஊர் போறாருங்கிறாரு. ஊர் ஊரா போற தப்பா, மூலியமா பாக்குற தப்பா. நீங்க கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றேன். இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேருது. ஆனா அவர் வீட்டுல இருந்துகிட்டு, வீட்டுல இருக்கும்போது கூலி கிளாஸ் போட்டுக்கிறார். அங்க ஓட அந்த நோய் பரவல் வந்துடும் பாத்துக்கிட்டு கிளவுஸ் போட்டு இது போட்டு வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு எல்லாம் பக்காவா போறாங்க. நாங்க அப்படி போறதே இல்லை. இறைவன் கொடுத்துருக்காரு அந்த உடலை. ஆகவே மக்களுக்கு தியாகம் செய்வதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனை சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இரண்டும் தியாகம் செய்த தலைவர்கள். ஆகவே இரண்டு பேரும் தெய்வமாக மக்கள் பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கின்ற நாங்கள் மக்கள் சேவைக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்யணும் அத்தனை நன்மைகள் நாங்கள் செய்து சிந்தாமல் சிதறாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் பரவலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசு இன்றைக்கு கடுமையான முயற்சி வருகிறது. இன்னைக்கு சென்னையில் கூட 6 அமைச்சரை நாங்கள் அனுப்பினோம். ஒவ்வொரு ஏரியாவை போனாங்க. எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொரு பகுதியாக போய் இந்த கொரோனா வைரஸ் பரவல் இந்த காலகட்டத்திலும் சோதனையாள காலகட்டத்திலும் பாதிப்பு ஏற்படும் என்ற நிலை இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு உரிய நன்மை கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பொருளுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து குணமடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட நல்ல பல காரியங்களை செய்வதற்கு தங்களே அர்ப்பணித்துக் கொண்டு வீதி வீதியாக போனார்கள். இன்னைக்கு வீதி வீதியாக போய் செயல்பட்ட காரணத்தினால தான் இன்னைக்கு சென்னையில் குறைஞ்சிருக்குது, டெல்லியில் அதிகரித்திருக்குது, பாம்பேயில் அதிகரித்திருக்குது, ஆந்திராவில் ஹைதராபாத் அதாவது பெங்களூர்லாம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு போயிருக்கு. இந்த நேரத்தில் குறையதற்கு காரணம் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை, எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்றம் எடுத்த முயற்சி, கழக பொறுப்பாளர்கள் எடுத்த முயற்சி குறையப்பட்டிருக்கிறது. இங்கே கூட நீங்கள் சொன்னீங்க அம்மா கிச்சன்னு. எந்த அரசாங்கம் எந்த கட்சி போட்டுக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் 100 நாள் அருமை சகோதரர் நிருபர் கேட்டார், 100 நாள் எட்டி விட்டதே சொன்னாரு. நீ 100 நாள் தொடர்ந்து அர்ப்பணிப்பினோடு நாங்கள் பணியாற்றிருக்கிறோம். இதில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. அது ஒரு சோதனையான நேரம். இந்த சோதனையான நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய கட்சி நிர்வாகிகள் மாண்பு அமைச்சருடைய தலைமையிலே ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல பல நல்ல உணவை கொடுத்து அவர்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் 1 லட்சம் உறுப்பினர் சேர்த்தனர், 2 லட்சம் உறுப்பினர் சேர்த்தனர் சேர்த்துட்டு சேர்த்துட்டும் யார் வேண்டாம்னா அது அவருடைய கட்சி. அதை நாங்கள் எப்படி தலையிட்டு பேச முடியும்? நன்றி, வணக்கம் சார். கொடுத்த வார்த்தை.